அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை. இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க. இந்த ஆடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இந்த தலைப்பு. ஏன்னா நாம் வந்து பல பிரச்சனை வாழ்ந்துட்டுருக்குறோம். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது, உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாதது, அண்ணன் தம்பி சண்டை, மாமனார் மாமியாரோட பிரச்சனை, நாத்தனாரோட பிரச்சனை, எதிரி தொந்தரவு, கடன் பிரச்சனை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல், கடனை அடைக்க முடியாத ஒரு சூழல், அல்லது கொடுத்த பணம் திரும்பி வராதது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள் நிகழ்வது, அதே மாதிரி தொடர் வியாதி, அதை போல திடீர் மரணங்கள், நல்லாவே இருப்பாங்க திடீர் உயிரிழக்கிறது, அதே மாதிரி திடீர் வியாதி, கள்ள தொடர்புகள், தேவையில்லாத உறவுகள், அதாவது நம்ம பிள்ளை தேவையில்லாத உறவுகள் அப்படிங்கும் பொழுது முறையற்ற உறவுகள்னு சொல்லலாம், முறையற்ற விருப்பங்கள்னு சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது. அடுத்து உங்கள் பிள்ளைகள் முறையற்ற காதல் பண்ணுறது, அதாவது தேவையில்லாத காதல்கள், தரமில்லாத காதல், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது, குழந்தைங்க ஆரோக்கியம் இல்லாதது, நாள்பட்ட வியாதி, அடிக்கடி பிரச்சனை, வீட்டுக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அதே மாதிரி மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கிறது, உடல் ஊனத்தோட குழந்தைகள் பிறக்கிறது, பொருத்தமான திருமணம் அமையாதது, திருமண தடை ஒரு பக்கம், அப்படியே திருமணம் அமைஞ்சாலும் பொருத்தம் இல்லாத வரன் வர்றது, புத்திர பாக்கியம் இல்லாதது, நல்ல வேலை கிடைக்காதது, அப்படி வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் சதா ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அதே போல சொந்த வீடு அமையாத பிரச்சனை, அடிக்கடி வாடகை வீடு மாற்றுற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, காரிய தடை, சதா ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது தற்கொலை செய்து கொள்ளுங்கிற எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, பயம், பதட்டம், எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்காதது, வீட்டில் சாமி கும்பிடவே முடியாத தடை, சாமி கும்பிடும்போது ஏதாவது பிரச்சனை வர்றது, சாமி கும்பிட்டாலே தொந்தரவு வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு என்னைக்காச்சும் யோசனை பண்ணீங்களா? இந்த பிரச்சனைகளுக்கு காரணங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் ஸ்பின் ஒரு 34 காரணம் இருக்குது. இந்த 34 காரணத்தையும் வரிசைப்படுத்த போகிறேன். இதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர் பிரச்சனைகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, இந்த சரியான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்குண்டான பரிகாரத்தையும், அதற்குண்டான பூஜைகளையும், அதற்குண்டான ஆன்மீக வழிபாடுகளையும் செஞ்சீங்க, இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வந்துடலாம். முதல்ல காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன வியாதினே கண்டுபிடிக்காம நம்ம பாட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன வியாதின்னு குறிப்பிட்டு கண்டுபிடித்து அந்த வியாதிக்கு உண்டான வைத்தியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வியாதி குணமாகும், சரிங்களா? அதனால தான் நம்ம சேனல்ல இப்ப இதை கொடுத்துருக்கேன். இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்க பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் என்னன்னு நான் சொல்றேன், கேளுங்க. கண் திருஷ்டி கோளாறுகளால் பிரச்சனை ஏற்படலாம். ஒருத்தருக்கு கண் திருஷ்டி கோளாறுகளால் பிரச்சனை ஏற்படலாம். செய்வினை கோளாறுகளால் பிரச்சனை ஏற்படலாம். பில்லி சூனியம் போன்ற மாந்திரிக கோளாறுகளால் பிரச்சனை ஏற்படலாம். தாண்டுகுணம் என்ற கோளாறுகளால் பிரச்சனை ஏற்படலாம். காற்று சோடனை என்ற தோஷத்தால் பிரச்சனை ஏற்படலாம். கர்ம வினையால் பிரச்சனை ஏற்படலாம். குலதெய்வ சாபத்தால் பிரச்சனை ஏற்படலாம். பித்ரு தோஷத்தால் பிரச்சனை ஏற்படலாம். கிரக தோஷங்கள், இந்த கிரக தோஷங்கள் அப்படிங்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ஜனனமாய் இருக்கக்கூடிய ஜாதகம், அந்த ஜாதகம் மற்றும் ருது ஜாதகம், இந்த ருது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் பெண்களுக்கு. மற்றபடி பொதுவாக வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம், இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலதர்ப்ப தோஷம், பிரம்மகத்தி தோஷம், சகட தோஷம், மாந்தி தோஷம், ஜாதக தோஷங்கள் நிறையா இருக்குது, அதில் தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். பூத பிரேத ஆத்மாக்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நீர்க்கட்டு தோஷத்தால் பிரச்சனை ஏற்படலாம். தெய்வக்கட்டு தோஷத்தால் பிரச்சனை ஏற்படலாம். காற்று கருப்பு தொந்தரவுகளால் பிரச்சனை ஏற்படலாம். பாலாரிஷ்ட தோஷம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருமணமான பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாலாரிஷ்டம் என்பது பிறந்த குழந்தையிலேயே
அந்த பிறந்த நாள்ல இருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய தோஷம் தான் இந்த பாலாரிஷ்ட தோஷம். அதை பத்தி நான் தெளிவா ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். இந்த பாலாரிஷ்ட தோஷத்தால பிரச்சனைகள் வரலாம், ஈடு போடுதல் எதிரிகளால ஈடு போடுறதுனால பிரச்சனை வரலாம், துர்மரணத்தால் ஏற்படக்கூடிய சாபம் உங்க குடும்பத்துல உங்க பரம்பரையில ஏதாவது துர்மரணம் இருந்தா அந்த சாபம், பிரேத சாபம், கன்னி சாபம், வேதாள சாபம், விதவை சாபம், திருநங்கை சாபம், பெண் சாபம், பெற்றோர் சாபம், இதனால கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதே மாதிரி ஸ்திரீ சாபம்னு தனியா ஒரு சாபம் இருக்கு, இருள் சாபம்னு ஒரு சாபம் இருக்கு, விருட்ச சாபம், பூமி சாபம், ஜல சாபம், முனி சாபம், சர்ப்ப சாபம், கோசாபம், இந்த மாதிரி சாபங்களால கூட உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படலாம். அது போக வஞ்சித தோஷம், பந்த தோஷம், கல்பித்த தோஷம், பிரணகால தோஷம், இந்த மாதிரி தோஷத்தால கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். அடுத்து இறுதியா பேய் தொந்தரவுகள், அதாவது தீய ஆவிகள், கெட்ட துர்மரணத்தால் இறந்த ஆவிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். இந்த பேய் தொந்தரவுகளால் கூட உங்களுக்கு நீ இந்த பிரச்சனைகள் தீராம இருக்கலாம். நான் ஏன் இத்தனை தோஷங்களும் இத்தனை பிரச்சனைகளும் முதல்ல கோடிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம பூஜைகள் செய்யறோம் அன்றாடம், நம்ம சேனல்ல நம்ம சொல்லக்கூடிய பூஜைகள் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக வழிபாட்டை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுதும் பிரச்சனை தீரல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இதுல ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா. அதனாலதான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இத்தனை சாபங்கள் இத்தனை தோஷம் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தடுத்த ஆடியோல என்ன சொல்ல போறோம் தெரியுங்களா, இந்த ஒவ்வொரு சாபம்னா என்ன, கண் திருஷ்டினா என்ன, பித்ரு தோஷம்னா என்ன, வேதாள சாபம்னா என்ன, இருள் சாபம்னா என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றும் தனித்தனி ஆடியோவை போட போறேன். இந்த சாபங்கள் ஒவ்வொன்றும் எதனால வருது அப்படிங்கிற தனித்தனி ஆடியோ போட போறேன். அதே சமயம் இந்த சாபங்கள் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளையும் சொல்ல போறேன். இந்த சாபங்கள் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிகுறிகள் சரிங்களா. ஏன்னு கேட்டா, நான் முதல் சொன்ன மாதிரி தான், நோயை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வைத்தியத்தம் பண்ணோம்னா நாம வந்து கண்டிப்பா குணமாயிடலாம். ஏன்னா இந்த பிறவி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறது ஆனந்தமாய் வாழ்வதற்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோடைய வாழ்றது ஒரு வாழ்க்கையை யோசனை பாருங்க. அதனால என் அன்பான சொந்தங்களே, கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணுங்க, உங்க பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான சரியான அணுகுமுறையை, சரியான ஆன்மீக வழியை நீங்க செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்க உங்க குடும்பம் உங்களுடைய அடுத்த தலைமுறை அதாவது உங்க பிள்ளைங்க வரைக்கும் நீங்க வந்து நல்லபடியா வாழலாம். இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க சரி இப்ப இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் சொல்லி வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த பிரச்சனையோட வாழ்ந்துடலாம். ஆனா இந்த பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கும் தொடரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூன்று தலைமுறை வரைக்குமே சாபங்கள் தொடருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூன்று தலைமுறை வரைக்குமே சாபங்கள் தொடரும். அதனால நீங்க முடிஞ்சா இந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க, அல்லது உங்க குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை வராத தடுக்கிறது உங்களுடைய தலையாய பணி. குழந்தைகளை பெக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, வளர்த்துறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, அடுத்தடுத்து அவங்க நிம்மதியா வாழணும். நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய தோஷங்கள் நம்மளுடைய குழந்தைகளை கண்டிப்பா பாதிக்காம பார்த்துக்கணும். அதனால என் அன்பான சொந்தங்களே, இந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றா நான் தெளிவா சொல்றேன், தெளிவா நம்ம சேனல்ல கேளுங்க, தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. அந்த தோஷங்களுக்கு உண்டான அந்த காரணங்கள் அதோட அறிகுறிகளை தெளிவா சொல்லி அதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்றேன். நிச்சயமா அந்த பிரச்சனை இருந்து நீங்க வெளிவந்துடலாம். அன்பானவர்களே, இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவு தேவை. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த புதிய முயற்சி, அதாவது நான் நம்ம நேற்று நம்ம சேனல்ல தினம் தினம் எந்த மாதிரி ஆன்மீக செயல செய்யலாம் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கோம். இப்ப டோட்டலா என்ன பிரச்சனை ஒரு மனுஷன் மனுஷனா பிறந்த ஒருத்தருக்கு என்னது, இதனாலதான் பிரச்சனை வருங்கிற விஷயத்தை சொல்லியாச்சு. அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல போறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரைஞ்சிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்னுடைய எண்ணம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், நம்ம சேனலை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்கள் எனக்கு தேவை, கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை கீழே பாருங்க, சிகப்பு கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை முதல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும், பக்கத்துல ஒரு மணி படம் வரும், அதாவது மணி சிம்பிள் சொல்லுவாங்க, பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் வரும். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க, அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.